செகண்ட் ஸ்ட்ரீம் சேனல் வந்து இருக்குது கல்வி பாட். அதில் வந்து உங்களுக்கு ஜென்ரலான விஷயங்கள், இதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல், ஜென்ரலான ஸ்டடி மெட்டீரியல் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த சேனல் நீங்கள் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மாதிரி கம்பெனி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த சேனலுக்கான லிங்க்கை கீழே கொடுக்குறேன். நண்பர்களே இருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் லெவல் ஸ்டாண்டர்டான சுறா கேடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான முதல் மெட்டீரியல் நம்ம சேனலில் போடுறது இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு 2021க்கான மெட்டீரியல் சாம்பிள் சுறா கேடில் உள்ளது. ஸோ இது தமிழுக்கானது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு லெவல்த்துக்கான, டுவெல்த்துக்கும் ஆல்ரெடி சாம்பிள்ஸ் வந்தாச்சு. ஸோ டுவெல்த்துக்கும் வந்து கூடிய சீக்கிரம் போகிறேன், லெவல்த்துக்கும் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு வந்துருச்சு மெயின் சப்ஜெக்ட்லாம். ஸோ கூடிய சீக்கிரம் அது எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு தேவையான சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. புதிதாக திருத்தி அமைக்கப்பட்ட பாடநூலின்படி தயாரிக்கப்பட்டது அப்படிங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இதில் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2018 இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டம், அப்புறம் வந்து குவார்ட்டர்லி, ஆஃப் எலி அதோட அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து குவார்ட்டர்லி ஆஃப் எலி June 2019 நடந்த அந்த கொஸ்டின் பேப்பர்ஸு, அது மட்டும் இல்லாமல் 2020 பப்ளிக் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்குது. March 2020 பப்ளிக் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட இதில் இருக்குது. அங்கங்கே ஒவ்வொரு பாடத்துக்கு நடுவில் இந்த கொஸ்டின் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த சாம்பிளில் இது எல்லாமே கிடையாது, ஓகேவா? இது வந்து முழுக்க முழுக்க ஃபுல் கேட் கிடையாது. இது வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் நான் வந்து அடுத்து காட்டுறேன். ஸோ பேஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து 400 பேஜ் கிட்ட வரும்னு நினைக்கிறாங்க தெரிஞ்சு. ஸோ இது மொத்தமாக இதில் உங்களுக்கு இந்த PDF கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இதே சாம்பிள் தான் இருக்கும், அதுக்கு நீங்கள் இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது போய் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, சாம்பிள் தான் இது உங்களுக்கு. யாருனாலும் உங்களுக்கு வெளியே ஃபுல் கேட்னு போட்டிருப்பாங்களே தவிர உள்ளே இதே சாம்பிள் தான் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இது 50 பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதில் உங்களுக்கு முக்கியமான ஒரு சில அங்கங்கே எல்லா இயலையும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இது நல்லா இருந்தால் அவங்களோட ஃபுல் கேடே நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இதுவும் உங்களுக்கு மேபி நம்மளுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு எதாவது இருக்குது பெஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் இது போட்டிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பத்தை இப்போ வந்து ஸ்கூல் லாக்டவுனில் இருக்கீங்க வீட்டில், ஸோ எந்த ஒரு ஸ்கூல் திறக்கல, எந்த ஒரு சொல்லியும் இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இதை படிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மனப்பாடம் பாட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்க இதை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து காலாண்டு அரையாண்டில் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அரசு மாதிரிவினத்தாளில் இருக்குது, அதுக்கப்புறம் இது திருக்கொள்ளியும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, காலாண்டு அரையாண்டில் இருக்குது, அப்புறம் எங்கெங்கெல்லாம் முதலில் பயிர்த்தெரு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்க இதை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது நீங்கள் அதெல்லாம் பார்த்து வந்து படிச்சுக்கலாம், அதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தமாக இதில் வந்து உங்களுக்கு 50 பேஜஸ் இருக்குன்னு நினைக்கிற சாம்பிளில். ஸோ பார்த்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு பாடத்துலேயும் வந்து அரசு மாதிரி தாளில், இந்த பாடத்தில் இந்த இயல்லேருந்து அரசு மாதிரி வினாத்தாளுக்கு எந்த வினா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அண்ட் சைடில் அந்த கொஷின் எங்கேயாவது கேட்டிருக்காங்கன்னா அது சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இது வந்து அரையாண்டில் கேட்டிருக்காங்க இல்லை காலாண்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா அது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக போட்டிருக்கேன். இயல் எல்லா ஒவ்வொரு இயல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 50 பக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இது போக வேறு கைட்ஸ் வந்து நான் கூடிய சீக்கிரம் கிடச்சா போடுறேன், கிடைக்கிற வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு மெட்டீரியல்ஸு ஃபுல் கைட்ஸ்லாம் வந்து கிடைக்கும்போது அப்லோட் பண்ணுறேன், அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நண்பர்களுக்கும் இது வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான ஃபுல் PDF லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல் நீங்கள் கைடுக்கான லிங்க் வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை இப்போ வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் இது போன்ற ஒரு நல்ல முயற்சிகளோடு அடுத்து சந்திக்கிறேன். நன்றி.